எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போய் இப்பதான் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. உங்க உயிர் அதுக்கு போகணும். நியாயப்படி பார்த்தா என் உயிர் தான் போகணும். என்னம்மா என்னமா பேசுற? என்னம்மா ஆச்சு உனக்கு? எதுவுமே ஆகல. ஒரு பொண்ணுக்கு எந்தெந்த வயசுல என்னென்ன ஆகணுமோ அது எதுவுமே எனக்கு ஆகல. இல்ல குழந்தை இல்லைன்னு கவலைப்படுவா. எனக்குதான் இந்த ஜென்மத்துல அந்த பாக்கியமே இல்லையே. எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுவா. எனக்கு தான் நிகழ்காலமே இல்லைன்னு ஆயிடுச்சே. அப்புறம் எந்த எதிர்காலத்தை நினைச்சு நான் கவலைப்படணும்? எதுவுமே இல்லாதனா எதுக்காக கவலைப்பட போறேன்? கவலையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா புருஷனோட வாழ்ற பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இப்படி ஒரு பெரிய சோதனை நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அழ வேண்டியது நான் தானே? நான் கூட ஆரம்பத்துல என்னடா எனக்கு கூட நல்லதெல்லாம் நடக்குது, நிச்சயதார்த்தம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போகுதே, கல்யாண செலவுக்கு தோப்பு வைக்கணும்னு சொன்னதும் சொல்லி வச்ச மாதிரி மங்க வந்து நிக்கிறாளே. ஒருவேளை எனக்கு கூட கல்யாணம் நடந்துருமோன்னு ஒரு சின்ன நப்பாச வந்துச்சு. நான் யார ஆசைப்படுறதுக்கு? நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சா என்ன? நடக்காதுப்பா, ஏன்னா என் பொறுப்பு அப்படி. என்னப்பா நான் செத்துருவேணும்னு பயப்படுறீங்களா? இல்லப்பா, இப்ப நான் சாகுற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கலையே. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் ஏற்கனவே எதிர்பார்த்துதான். ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்திருந்தா வேணும்னா நான் சந்தோஷத்துல செத்துருப்பேன். இப்ப நான் சாகிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்களும் தேவையில்லாம எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா அது நடக்காது. எனக்கு கொஞ்சம் அழணும் போல இருக்குப்பா. என்ன தடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் நான் தனியா அழுதுக்கிறேன். ப்ளீஸ் பா.
கவலைப்படாதீங்க. சௌமியக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நம்ம காலையில வக்கீல போய் பார்க்கலாம். டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கு, எந்த வில்லங்கமும் கிடையாது. பத்திரத்தில் இருக்கிற ரெண்டு வாரிசுகளில் ஒருத்தர் இப்போ எங்கே இருக்காருனே உங்களுக்கு தெரியல இல்லையா? ஆமாம் சார், அது என்னுடைய தம்பி தான். அப்போது அவர் வாரிசு இவங்க தானே? ஆமாம் சார். அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வாரிசு சர்டிஃபிகேட் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? பொன்னம்பலம்ங்கிறவருக்கு நீங்க தான் வாரிசு அப்படின்னு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல சார். அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா தாசில்தார் ஆபீஸ்க்கு போங்க. அங்க போய் ஒரு வாரிசு சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி கேளுங்க. அந்த சர்டிபிகேட் இருந்தா இந்த ப்ராப்பர்ட்டியை விக்கிறதுக்கு எந்த வில்லங்கமும் இருக்காது. கேட்டதை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க, எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சிடலாம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. வாங்க சார். சார் சொல்லுங்க. வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு யாரை பார்க்கணும்? நேரா போய் ரைட்ல திரும்புங்க, லெஃப்ட் சைடில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவரை போய் பாருங்க, அவர் எல்லாமே செஞ்சு கொடுப்பார். ரொம்ப நன்றி. சரிங்க வாமா. சார் சொல்லுங்க. வாரிசு சர்டிஃபிகேட் வேணும். அதோ ஒருத்தர் நீல சட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காருல, அவர்கிட்ட போய் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொண்டு வாங்க. சரி சார். சார் சொல்லுங்க. ஃபார்ம் வேணும். என்ன ஃபார்ம் வேணும்? வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு உண்டான ஃபார்ம் வேணும். 25 ரூபா கொடுங்க. ₹5 என்கிட்ட இல்லையே சார், அப்புறமா வரும்போது வந்து வாங்கிக்கோங்க. இந்தாங்க வாமா. ஓகே இந்தாமா, இதை ஃபில்அப் பண்ணிடு. சரி, இந்த ஃபார்மை விஏஓக்கு அனுப்பி சீல் குத்தி வாங்கிட்டு வரணும். நீங்க எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. ஒரு வாரமா?
கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது சார். சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் பார்க்கலாம். எதுக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து பாருங்கள், முடியுமான்னு பார்க்குறேன். ஆ ரொம்ப நன்றி சார். ஆ வா. கவலைப்படாதீங்க பிரிப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நடந்துடுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குமா, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு எப்போவுமே நல்லதான் பிரிப்பா நடக்கும், தைரியமாக இருங்க. ம், பார்ப்போம். சரிங்க பிரிப்பா, நான் வழியில் மல்லியை பார்த்துட்டு வரேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க. சரிம்மா. ஆ ஒன்று பண்ணு, நீ என் கூடவே வா, போகிற வழியில் ஆட்டோவில் ஒன்று இறக்கி விட்டு போயிடுறேன். வா. சரிங்க பிரிப்பா. என்னமங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நாளைக்கு தம்பிக்கு இன்ஜெக்ஷன் போட மெட்ராஸ்க்கு போகணும். ஆனா கிருஷ்ணமூர்த்தி சார் வைஃப் கண்லயும் அந்த ரவுடி கண்லயும் படாம எப்படி போயிட்டு வர போறேன்னு நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. நீ வேணும்னா பெரியப்பாவை கூட கூட்டிட்டு போலாமே. வேண்டாம், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஏற்கனவே சௌமியா அக்கா கல்யாணத்துல ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. தோப்பு விற்கிற விஷயம் வேற எடுத்துக்கிட்டே இருக்கு. இதில் என் பிரச்சனையை வேற சொல்லி அவங்க டென்ஷனை நான் அதிகப்படுத்த வேண்டாம். யாராவது ஒருத்தரை துணைக்கு கூட்டிகிட்டு போனால் தாண்டி பாதுகாப்பாக இருக்கும். மெட்ராஸில் பார்த்திபன் ஒருத்தர் இருக்காரு, டிஸ்சார்ஜு கூட அவர் தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். மெட்ராஸ்க்கு போயிட்டா கண்டிப்பாக அவர் எதாவது ஹெல்ப் பண்ணுவார். நான் வேணும்னா உன் கூட வரட்டுமா? எதுக்கு? வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என் தம்பிக்காக வார வாரம் இந்த கண்டத்தை நான் தாண்டி தானே ஆகணும். பார்த்து பத்திரமா போடி, நீ கிளம்புறப்போ சொல்லு, நான் உன் கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன். சரி சொல்றேன். சரி போலாமா? ம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரங்கள்ல நான் செய்யறது உங்க எல்லாருக்கும் வேடிக்கையா தெரியும், அதுக்குள்ள பல அர்த்தம் இருக்கும். சுருக்கமா பேசினா சீக்கிரம் கதையை முடிச்சிடணும், இழுத்து பேசுனா கொஞ்ச நாள் ஆகட்டும்னு அர்த்தம். ஆனா அந்த மனோஜ் விஷயம் ஒன்றும் புரியலண்ணே. புரிய கூடாதுடா செல்லம், கொக்கில மாட்டியிருக்கான். எப்போ எதுக்கு இறையவான்னு எனக்கே தெரியாது. இப்போ நம்ம கஸ்டடியில் விழுந்துட்டான், கொஞ்ச நாளைக்கு அவன் போலீஸ் லிஸ்ட்ல தான் இருப்பான். இருக்கணும். நாம அவனை மிரட்டுறதை பார்த்து அவன் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டாக்கா நமக்கு பிரச்சனை வருமே? வராது. புழல் ஜெயில தங்குறதுக்கும் பங்களால தங்குறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அம்மாவும் மகனும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எப்பவுமே பணக்காரங்களுக்கு ஒரு பால்ஸ் ப்ரொசீஜர் பிறந்ததுல இருந்து பால் கூட ஊத்தி வளர்த்துருவாங்க. அதனால அவன் ஒரு வரவு தான், செலவு இல்ல. அடட, வாங்க இன்ஸ்பெக்டர் உட்காருங்க. என்ன விஷயம்? நம்ம ஆட்கள் எம்எல்ஏக்கு வேண்டிய இடத்துல அந்த பழக்கடை ஆர்முகத்தை சொல்றியா? அவன் கிடக்குறான் டுபாகூர், அவனால என்ன பண்ண முடியும் சார்? ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாங்க. நீங்க ஆர்முகம் கடைக்கு நேர போய் விசாரிச்சு பாருங்க. என் ஆளுங்களை நிறுத்துறேன், அடையாளம் காட்ட சொல்லுங்க பாக்கலாம். விசாரிச்சேன், உங்க பேர் சொல்லிதான் அவனை அடிச்சு பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கானா. என் பேர் சொல்லிட்டா அது உண்மையாயிருமா? நல்லா விசாரிச்சு பாருங்க சார். நல்லா விசாரிச்சுட்டேன். என்னத்த விசாரிச்சீங்க? நான் சொல்லட்டுமா யார் அடிச்சதுன்னு? தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தியோட மகன் தான், கேஎம் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர், தெரியுமில? அவன் எதுக்காக அவனை போய் அடிச்சான் அதை நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். கூட ஆகாதீங்க இன்ஸ்பெக்டர், எள்ளி சாப்பிட்டு கூல ஆகுங்க, பேசலாம், வாங்கிக்கங்க, சாப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிருஷ்ணமூர்த்தி சாதாரண ஆளே கிடையாது,
உங்க ஐஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கமிஷனரும் அவரும் கிளப்ல பில்லியர்ட்ஸ் விளையாடுறவங்க. இப்போ அவர் பையனை நீங்க அரெஸ்ட் பண்ண போய் அத அவங்க அப்பா ஐஜி கிட்டையும் கமிஷனர் கிட்டையும் சொல்ல போய் கடைசியில் என்ன ஆகும்? உங்களுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான் வரும். வழக்கமாக நடக்கிறது தானே உங்களுக்கு தெரியாததா? நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கீங்க. அந்த பையன் மேலே நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து முடிவெடுங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? அப்ப நான் வரட்டுங்களா? ஒரு ஃபோன் பண்ணனும். பண்ணிக்கமா. நீங்க சொல்லாதீங்க, நானே கண்டுபிடிக்கிறேன். ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க மங்கை தானே? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏங்க, ஒரு வார்த்தை பாராட்டினா நான் குறைஞ்சா போயிடுவேங்க. சரி, நீங்க பேசுறதே பெரிய விஷயம். சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஐயோ, சொல்லவேல. ஹாப்பி வெள்ளிக்கிழமை. Many more happy returns of this வெள்ளிக்கிழமை. ஐயோ, கடிச்சு கொதற அம்மா கொஞ்சம் நான் சொல்றதை கேக்குறீங்களா? காலங்காலமா அவங்களும் அதான் செய்யறாங்க. சொல்லுங்க. தாங்க முடியல. சரி சரி சொல்லுங்க, நான் கேக்குறேன். நாளைக்கு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடணும், அதனால நாளைக்கு நாங்க வரேன். கவலையப்படாதீங்க, நாளைக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் தயாரா இருக்கும். தைரியமா கிளம்பி வாங்க, நான் ஹாஸ்பிட்டல் வாசலே வெயிட் பண்றேன். சரி, தேங்க்ஸ். தங்களுக்கு சேவை செய்ய எமக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஓகே, வச்சிடுறா. சரிங்க, ஓகே, தேங்க் யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. மங்க, ஆட்டோ ரெடி. பெரியப்பா வந்துட்டோம், சொல்லிட்டு போயிடலாம். சரி குட்டி, செல்லோ குட்டி, ஆட்டோவில் போயிட்டு பஸ்ல போகலாமா? குட்டிமா, வாங்க வாங்க வாங்க. பாருடா செல்லோ. மல்லி, பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. அதை நான் உனக்கு சொல்லணும். சென்னையில் யாரோ இருக்காங்கன்னு சொன்னியே, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? பார்த்திபன் தானே? ம், சொல்லிட்டேன். பேர் மறந்துட்டேன், பார்த்திபன். யார் அவரு, என்ன வேலை செய்யறாரு? கிருஷ்ணமூர்த்தி சாரோட பிஏ மனோன்மணியோட தம்பி. கம்ப்யூட்டர் சென்டர் இதுலயும் வேலை செய்யறாரு. அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. ஏன் கேக்குற? சும்மா சும்மா தான் கேட்டேன். அது சரி, அவர் கேரக்டர் எப்படி? ரொம்ப நல்லவர், ஜாலியான மனுஷன். நான் எவ்வளோ சோகத்துல இருந்தாலும் எப்படியாவது ஏதாவது சொல்லி என்னை சிரிக்க வச்சிருவாரு. அவர் எங்க இருந்தாலும் அந்த இடமே கலகலப்பா இருக்கும். அது சரி, அவர் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்க போல. நல்லவங்க மேல எப்படி தப்பான அபிப்பிராயம் வைக்க முடியும்? சரி, இப்ப ஏன் இதெல்லாம் கேக்குற? சும்மாதான், சென்னையில உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கே, இந்த சூழ்நிலையில நீ அவரை நம்பி போறியே, உன்னை பத்திரமா பாத்துக்குவாரான்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன். கண்டிப்பா என்னையும் குழந்தையையும் ரொம்ப பத்திரமா பாத்துப்பாரு, நீ கவலையப்படாத. ஓ, உன்னையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்குவாரா? எவ்வளோ சோகத்துல இருந்தாலும் உன்னை சிரிக்க வச்சிருவாரா? நீ பேசுறத பார்த்தா அவரை உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஃப்ரெண்டை எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான்.
சம்பந்தம் இல்லாம நீயே எதையாவது கற்பனை பண்ணிட்டு வளராத. என்னம்மா மங்க ரெடி ஆயிட்டியா கிளம்பிட்டியா? ஆமா பெரியப்பா. இந்தாம்மா இது செலவுக்கு வச்சுக்க, 3000 ரூபா இருக்கு, போதும்ல? ஆ போதும் பெரியப்பா. என் பர்ஸு, என் பர்ஸு கீழே விழுந்துச்சு. சரி பெரியப்பா, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க பெரியம்மா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டோமா. சரிங்க.